பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவை விழா தொடர்பான சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மதுரையைப் போல் பழந்தமிழர் கோவில்களோ, சென்னையைப் போல் ஆங்கிலேயர் காலத்திய கட்டுமானங்களோ அதிகம் இல்லாத மாவட்டம் கோவை. ஆனால் ஆண்டு கணக்கில் கரை புரண்டோடும் நொய்யல் ஆறும் வானுயர்ந்து நிற்கும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலும் ஏழாம் படை வீடான மருதமலையும் பல்லாயிரம் ஆண்டுகளாக தென்னிந்தியாவின் பொருளாதார மையமாக விளங்கும் வெள்ளலூரும் கோவை மக்களை பெருமைக்குள்ள வைப்பதாகும். மலை சூழ்ந்த ஊரில் இதமான தட்பவெப்பநிலையும் சுவை மிகுந்த சிறுவாணி நீரும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏனுங்க என கொஞ்சும் அழகு கொங்குத்தமிழும் கோவையின் சிறப்பை நாடுகளும் கண்டங்களும் தாண்டி தரணி எங்கும் பரப்ப வைக்கின்றன. இதனை இளைய தலைமுறை அறிந்து கொள்ளும் வகையிலும் இயற்கை வளங்களை காக்க உறுதியேற்கும் வகையிலும் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவை விழாவிற்காக மும்பையிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள டபுள் டக்கர் பேருந்து கோவை வாசிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. குறிப்பாக சிறு குழந்தைகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே இது பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலவசமாக டபுள் டெக்கரில் பயணம் செய்த தனியார் கல்லூரி மாணவிகள் கூறும்போது, இந்த டபுள் டெக்கர் பேருந்தை ஆண்டுதோறும் அதிக அளவில் கோவையில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மக்களுடைய சேஃப்டிக்காகவும் அதுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரோட்ஸ். இதுக்காக ரொம்ப இந்த டபுள் டெக்கர் பஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை இந்த பஸ்ல நாங்கள் போறது ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்றோம். செம்ம என்ஜாய். ஃபர்ஸ்ட் டைம் இது கோவையில கண்டக்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றோம். பஸ்ல ஏறின உடனே செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. நாங்க 3 days ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்காக எங்க மேம் எங்களுக்கு ஃப்ரீயா வாங்கி தந்திருக்காங்க. இருந்தாலும் இது ஃப்ரீ தான், செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கோம் நாங்க. குறிப்பிட்ட நாளில் துவங்கியது கோவை வரலாறு என அறுதியிட்டு கூற முடியாது என்றாலும், இது போன்ற விழாக்கள் உள்ளூர் மக்கள் தங்கள் ஊர் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கும் என்பது நிச்சயம். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் கோவையிலிருந்து காமராஜ் மற்றும் கேத்தீஸ்வரன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.